வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25, புரட்டாசி மாதம் அமாவாசை, மகாலய அமாவாசை. இன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வேண்டிக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சிவன் கோயில் போகிறோம். இது எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. எங்கே வேணால் பைபாஸ்லேருந்து பெரியகுளம் நோக்கி போயிட்டுருக்கோம். தேனி பேருந்து நிலையத்தில் இறங்கி பெரியகுளம் போகிற வழியில் கோர்ட்டை தாண்டி, இப்போ கோர்ட்டை நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோர்ட்டை தாண்டி ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் கைலாசநாதர் கோயில் இருக்குது. அந்த ரெண்டு மலை தெரியுது பார்த்திங்களா, சின்ன மலை ரெண்டு மலை, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த கோயிலோட விசேஷம் அப்படி என்னென்னு பார்த்தோம்னா, சட்டை முனி இருக்கார்ல, 18 சித்தர்களில் ஒருவரான சட்டை முனி, அவர் தியானம் செய்த லிங்கம் அங்கே இருக்குது. சிவன் அவரை தரிசிக்க போகிறோம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பங்களா தெரியும். இந்த பங்களாவை தாண்டினோடனே ஒரு லெஃப்ட்டு பெருசாக போர்டு இருக்கும், நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும். நேராக போயிட்டோம்னா பெரியகுளம் போயிடுவோம், நேராக போகக்கூடாது. லெஃப்டில் ஒரு ஆர்ச் இருக்கும், ஆர்ச்சில் வந்து நம்ம கைலாசநாதர் கோயில்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் தமிழ்நாடு அரசெல்லாம் வச்சுருப்பாங்க. அது உள்ளே என்ட்ரி ஆகணும். உள்ளே என்ட்ரி ஆனமே எல்லாமே பச்சை பசேன்னு இருக்குங்க. பொதுவாக தேனி மாவட்டம்னாலே பச்சை பசேன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே வந்து கைலாசநாதர் கோயிலில் வந்து மலை மேலே இருக்கார், ஒரு 500 அடிக்கு மேலே இருக்கும் அங்கே இருக்கார். இந்த ரைட் சைடில் இருக்குல்ல அந்த மலைக்கு போகிறோம், கீழே தான் இருக்கார். அவரை சுற்றி பார்த்தோம்னா பூரா பசுமை தான். இங்கே என்ன மெயினாக விவசாயம் நிறையா பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, கரும்பு தென்னை தான் மோஸ்ட்லி அதிகம். 12 மாதமும் தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். மேலேருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதோடய வியூ, போகிறப்பையும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ரோடு வந்து மெயின் ரோட்லேருந்து கோயில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரோடு வசதி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மலை ரைட் சைடில் ரெண்டாவது மலைக்கு போகிறோம். முத மொழி வந்து அதுக்கு கட்டாகி ரெண்டாவது மலைக்கு போவோம். போயிட்டு இன்றைக்கி சிவனை தரிசனம் பண்ண போகிறோம். ரைட்டு கட் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அது உள்ள டேமுக்கு போயிடும். ரைட்டில் கட் பண்ணுறோம். இங்கே விசேஷமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா நாளும் விசேஷமான நாளும் செவ்வாய் வெள்ளி வந்து ரொம்ப விசேஷம். பிரதோஷ நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா மற்ற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வித்தியாசம் என்னென்னா, மக்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றாங்க. கச்ச 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 கச்சன்னு இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டும் போய்கிட்டுமே இருக்காங்க. ஒரு மூமெண்ட் உள்ள இது. போன உடனே பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கும், அது நம்மளை வரவேற்போம். பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே மெதுவாக மேலே ஏறணும். லோக்கல் மக்கள் எல்லாமே நடந்து தான் போகிறாங்க. டூவீலர் இருந்தால் டூவீலர், ஆட்டோவிலையும் போகிறாங்க, ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிடுறாங்க. மெயின் ரோட்லேருந்தே ஷேர் ஆட்டோ இருக்குது, அங்கேருந்தே பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து சிவனோட தரிசனம் பெற போகிறோம். வந்துட்டோம், மலை உச்சிக்கு வந்துட்டோம், ரீச் ஆக போகிறோம். அப்படியே ரைட் சைடில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நின்று பார்த்தோம்னா கோயில் கோபுர தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, என்னென்னக்கு என்னென்ன விசேஷம் எவ்வளோ நேரம் திறந்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அது போக இது வந்து இந்து அறநிலைத்துறையினால் கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம சிவன் கோயில் கைலாசநாதர் கோயில் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். பொதுவாக கோயிலுக்குள்ளே எடுக்க விட மாட்டாங்க, பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே வந்தாச்சு. மேலே நின்று பார்த்தோம்னா எல்லாமே பச்சை பசேன்னு தாங்க இருக்குது, செழிப்பான பூமி அவ்வளோ அழகாக இருக்குது. கோயிலோட என்ட்ரன்ஸில் நின்று எடுத்தது, அது இன்னும் பேக் சைடில் இருக்குது, வியூ காட்டுறேன். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். அப்படியே சாமி கும்பிட்டு உள்ளே போனோன்னு சூரிய பகவான் நம்மளை வர வைக்கிறாரு லெஃப்டில். சூரியனை கும்பிட்டுட்டு எடுத்து போனால் அம்மனோட அவதாரங்கள் 9 இருக்கும். ஃபுல்லாக பேர் எழுதியிருப்பாங்க, என்னென்ன மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, அந்த மாதிரி அம்மனோட அவதாரம். சைடு கேப்பில் போய் நான் சிவனை படம் பிடிச்சிட்டேன்.
ஓம் நமச்சிவாய் பிடிச்சிட்டு அடுத்து சுற்றி வரோம் அப்படின்ட்டு சுற்றி வந்தோம். ரெண்டு சன்னதியாக இருக்குது, அம்மன் சன்னதி, இது வந்து நம்ம ஐயா சன்னதி. அம்மன் சன்னதிக்கு பேக் சைடில் அம்மதனோட அவதாரங்களை சிற்பமாக வடிச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 2012 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து சிவன் மட்டும்தான் இருந்திருக்காரு, அம்மா வந்து தனி பிரகாரமாக இருந்திருக்காங்க. சிவனை மட்டும் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து சிவனோட லிங்கம் இருக்கிற பிரகாரம். லிங்கத்துக்கு பேக் சைடில் இருக்கும். லிங்கோத் பவர் இவர் தான். அப்படியே பண்ணிட்டு போனோம்னா ரைட் சைடு விநாயகரும் லெஃப்ட் சைடு முருகனும் இருக்காங்க. எல்லா சிவன் ஸ்தலத்துலேயும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான். ரைட் சைடு ஆகம விதிப்படி பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு வந்து விநாயகர் இருக்கார், லெஃப்ட் சைடு வந்து முருகன் இருக்கார். சிவனோட லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்கார். சாமியை பார்த்துட்டு சண்டிகேஸ்வரரை பார்க்க போகிறோம். முருகன் பள்ளி தெய்வானையோட அருள் பாலிக்கிறாரு. மலை உச்சி சிங்கிளா, இது மட்டும் தான் நம்ம கோயில் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுவும் எதுவுமே இல்லை மேலே. ஆனால் வந்து அவ்வளோ ஒரு அமைதியான இடங்க. அதனால தாங்க நம்ம மச்சமுனி சித்தர் வந்து இங்கே உட்காந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு சிவனை. அது வந்து நவகிரகங்கள், கோயிலை விட்டு வெளியேற இடத்துல லெஃப்ட் சைடில் நவகிரகங்கள். இதெல்லாம் உள்பிரகாரம்லாம் முடிச்சிட்டோமா, இப்போ வெளியில் வர்றோம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் கோயில் இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து கொடைக்கானல் ஏரியா. மேலே வந்து டாப் கொடைக்கானல், கீழே வந்து பெரிய குளம். அந்த சைடு ஒரு குளம் காமிச்சில்ல, அதான் குளம், பெரிய குளம். நம்ம கைலாசநாதரோட இதான் தீர்த்தக்கிணறு. இந்த கிணத்துல எடுத்து தான் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் தினமும் பூஜை பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுவோம். இது வந்து நம்ம கோயிலோட பேக் சைடு. பேக் சைடில் நாகலிங்கங்கள் இருக்குது. நாகர் சிற்பம். பழைய கோயில் இருந்தது இந்த ஏரியாவில் தான், இந்த பின்னாடி தான் இருந்திருக்கு. இது வந்து கோயிலோட பேக் சைடு வியூ. வெள்ளகாவின்னு சொல்லி ஒரு ஏரியா கொடைக்கானல் கீழே இருக்கும், அது இதுக்கு நேராக தான் இருக்குது வெள்ளகாவி. அப்படியே லெஃப்டில் வந்தோம்னா அகமலை இருக்கும். அகமலைக்கும் நம்ம அந்த கொடைக்கானல் மலைத்திருச்சிக்கு நடுவில் தான் நம்ம டேம் இருக்குது, சோத்துப்பாறை அணை. இந்த அகமலை இதுக்கும் நம்ம அந்த கொடைக்கானல் மலைக்கு நடுவில் தான் சோத்துப்பாறை டேம் இருக்குது. அந்த சோத்துப்பாறை டேம்னால தான் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி வசதி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதனால தான் பெரிய குளம் வந்து பஞ்சத்திலேயே அடிபடாத ஊருன்னு சொல்லுவாங்க. எந்த ஊருன்னு கேட்டால் பெரிய குளம்னு வாங்க. அவ்வளோ ஒரு இயற்கை சுற்றி அமைந்த ஒரு கோயில் வந்து நம்ம கைலாசநாதர் கோயில். ஒரு மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வரணும், வந்து சிவனை தரிசி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இதுதான் தலை விருட்சம். இந்த மரத்துக்கு பேர் என்ன, கல் இச்சின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் நார்மல் இச்சி மரம் இல்லை, கல் இச்சி. இப்போ அந்த சைடில் வர்றோம். இப்போ அம்மா இருந்த பழைய அம்மா இருந்த பிரகாரத்தை பார்க்க போகிறோம். இதுதான், இதை போய் நம்ம அப்படியே முன்னாடி போய் பார்க்குறோம். இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு இடங்க நம்ம கைலாசநாதர் கோயில். மச்சமுனி வாழ்ந்ததாக கூறப்படும் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் பார்க்க முடியும். பிரதோஷ அன்னைக்கு மக்கள் அதிகம் வருவாங்க, தரிசிக்கிற ஒரு அழகான ஒரு இடம், இயற்கை சூழ்ந்த ஒரு இடம். ஆன்மீகம் கிடைக்குது, மன அமைதியும் கிடைக்குது. இங்கே தான் அம்மா வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் 2012 அப்புறம்தான் வந்து அங்கிட்டு கொண்டு போயிருக்காங்க. இது பழைய அம்மன் சன்னதிக்கு அப்படியே பேக் சைடு வியூ, ஃபுல்லாக வந்து அகமலை வியூ. இதாங்க அகமலை, அகமலையோட பேக் சைடு எண்டு பாயிண்ட்டு.
அகமலம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து பெரியகுளம் மலை தொடர்ச்சி, கொடைக்கானல் மலை தொடர்ச்சி தான். குடும்பத்தோடு போய் சாமியை கும்பிட்டுட்டு இயற்கையை ரசிக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். இன்றைக்கி தான் நமக்கு வந்து மகாலய அமாவாசை தான், போய் சிவனை தரிசிக்க வேண்டியதுன்னு இருந்துச்சு, அதனால் நான் போய் தரிசனம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்தந்த நேரம் அமையும், கண்டிப்பாக அமைகிற நேரம் போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. இதுதான் பெரிய குளம். அது குளம் வந்து பெருசாக இருக்கிறதுனால அது பெரிய குளம்னு வச்சுட்டாங்க. ஊருக்கு பேக் சைடில் இருக்குது இந்த பெரிய குளம். இதாங்க அந்த பெரிய குளம். பெரிய குளத்துக்கு அப்படி ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து முருகமலைன்னு சொல்லுவாங்க. முருகமலை அது ரெண்டு குளம் இருக்குது. இன்னொரு குளம் இது பெரிய குளத்து தாண்டனுமே இந்த சைடு ரைட் சைட்லேயே ஒரு குளம் இருக்குது, ஆழம் அதிகமில்லாத ஒரு சின்ன குளம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைகடம் வியூ பாயிண்ட்டுக்கு தெரியுது. இந்த பொருங்க கொஞ்சம் அப்படியே ஏறி காட்டுறேன், வைகடம் வியூ பாயிண்ட்டும் கிடைக்கும். இது சின்ன குளம், பெரிய குளத்து பக்கத்தில் இருக்க சின்ன குளம். அதுக்கு நேரம் ஒரு சின்ன மலை, அதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்கள் வெள்ளையாக தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து வைகடம். இருந்து நின்று பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்மளோட கஷ்டங்களை சொல்ல கடவுள்கிட்ட போகிறோம். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணத்தான் ஒரு பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் நம்ம கைலாசநாதர் கோயில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, நம்ம நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டோம், இனி கிளம்புறோம். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.